ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் இணைந்த லயன் டேட் சிறப் புழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகு சேவை வச்சு ஒரு காய்கறி சூப், அடுத்தபடியாக ஒரு வேர்க்கடலை வச்சு ஒரு டிக்கி, அதாவது வேர்க்கடலை வடைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வரகு சேவை வச்சு காய்கறி சூப். எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் சேவை, அதாவது சேமியா மாதிரி இருக்கும், அது வந்து நிறைய எல்லா இடங்களையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வச்சு காய்கறியோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப் பண்ண போகிறோம். முதல்ல வரகு சேவை காய்கறி சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வரகு சேவை 1/2 கப், கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நறுக்கியது 1 கப், சோளமுத்துக்கள் 1/2 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, பிரியாணி இலை 1, சீரகம் 1 தேக்கரண்டி, பூண்டு 5 பற்கள், இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, பால் 1 கப், மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. நம்ம வரகு சேவை காய்கறி சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் முதல்ல வெண்ணெய் சூடாக்கிக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. சூப்புன்றதுனால நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக சுவை இருக்கும், அதுக்காக தான். வெண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு பிரியாணி இலை, 1 தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் பூண்டு பற்கள், அடுத்தது இஞ்சி, வதங்கினவுடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்தபடியாக தக்காளி, அடுத்தது நறுக்கி வச்சுருக்க கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு. நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். இது கூட சோளமுத்துக்கள். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெண்ணெய் சூடாக்கிட்டு பிரியாணி இலை போட்டோம், அடுத்தது சீரகம் போட்டோம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, அடுத்தபடியாக நறுக்கி வச்சுருந்த பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அடுத்தது சோளமுத்துக்கள். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வரகு சேவை இதையும் போட்டுக்கோங்க. வரகு சேவை கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் வரகரிசி போட்டுக்கலாம். வரகரிசி, சாமை அரிசி, குதிரவாளி அரிசி எதுனாலும் போடலாம். அதே மாதிரி எந்த சேவைனாலும் இதில் போட்டுக்கலாம். பொதுவாக எல்லா இடங்கள்லையும் வந்து ராகி சேவை கிடைக்கிது, நீங்கள் அது கூட இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சூப்புன்றதுனால நல்லா வேக வைக்க போகிறோம்.
இப்போ இது கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடி ஒரு 4 to 5 அஞ்சு விசில் வரைக்கும் தாராளமாக விடலாங்க. ஏன்னா அந்த காய்கறி நம்ம போட்டிருக்கோட தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட எசன்ஸும் இந்த சூப்பில் அப்படியே இறங்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. இதே வந்து நீங்கள் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இல்லை வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு காய்கறி எல்லாத்தையும் தனியாக வடித்து எடுத்துட்டு அதை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். பட் இந்த சேவை போட்டிருக்கும் போது நம்ம எடுத்து அரைச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூழாயிரும், உங்களுக்கு சேவையே தெரியாது. அதனால் வந்து இது அப்படியே இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த சேவையோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக தான் நம்ம குக்கரை மூடிடலாம். நல்லா ஒரு 20 வரைக்கும் நீங்கள் சிம்மில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20-25 சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சூப் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சேவை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நடுவில் நடுவில் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நூடுல்ஸு சூப்புன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம நூடுல்ஸுக்கு பதிலாக ஆரோக்கியமான வரகு சேவை இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் பால். பொதுவாக சூப்பில் வந்து அந்த திக்னஸுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, ஆனால் கார்ன்ஃப்ளவரே சேர்க்க வேண்டாங்க. இந்த சேவையோ இல்லை நீங்கள் வந்து சிறுதானியம் ஏதாவது சேர்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துரும். அதனால் நீங்கள் தனியாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் சேர்க்க வேண்டாம். நல்ல இந்த காயை கொஞ்சம் மசிச்சுக்கோங்க, வேணும்னா மசிச்சுக்கோங்க. நீங்கள் நறுக்கி போடும்போதே பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து மசிக்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. இப்போ இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப் குடிக்கும்போது நல்ல தொண்டைக்கும் இதமாக இருக்கும், ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. ஏன்னா மழை நேரத்தில் நம்மளுக்கு சில நேரம் சாப்பிடவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மிளகுத்தூள். நீங்கள் மிளகுத்தூள் வந்து சூப் பரிமாறும்போதும் போட்டுக்கலாம், முதலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சேவை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரகு போட்டிருக்கேன், உங்களுக்கு திணையில் கிடைக்கிது சாமை, குதிரவாளி, கம்பு, கேழ்வரகு, கொள்ளு, சோளம் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து சேவை கிடைக்கிது. ஸோ நீங்கள் அந்த சேவை போட்டால் அது வந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சூப்புனால் அவங்கெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சேவையெல்லாம் போட்டு கொடுக்கும்போது நூடுல்ஸுக்கு ஒரு மாற்றாகவே இருக்கும், இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு கொடுங்க. சப்போஸ் சேவை கிடைக்காத ஊரில் இருக்கிறவங்க அந்த அரிசி வகைகளை சேர்த்துக்கோங்க. ஆனால் சேவை வந்து ராகி கம்பெல்லாம் சேவையாக சேர்த்துக்கலாம். பட் ராகி கம்பு வந்து அப்படியே வந்து அரிசியாக இதோட சேர்க்க முடியாது, ஏன்னா சேர்த்தா வேகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் திணை, வரகு, சாமை, குதிரவாளி மட்டும் அரிசியாக இருந்ததுன்னா இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே அப்படியே முழுசாக தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை தனியாக எடுத்துட்டு அந்த காய்கறி அந்த அரிசி அதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொதிக்க வச்சு அப்படியும் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட வரகு சேவை காய்கறி சூப் தயாராகிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறிகள் வந்து நீங்கள் நான் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, கார்ன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சைப்பட்டாணி சேர்த்துக்கலாம், சோயா பீன்ஸு சேர்த்துக்கலாம், பட்டர் பீன்ஸு சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிமேல் வந்து அதெல்லாம் நல்ல விலை மலிவாக கிடைக்கும். ஏன்னா அதோட சீசன் ஆரம்பிக்கிறதுனால அந்த பயிர் வகைகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் முளைக்கட்டின பச்சைப்பயிர் கிடச்சா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சேர்க்குற காய்கறிகள்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. அதே மாதிரி காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம், வெள்ளை முட்டைக்கோஸு, சிகப்பு முட்டைக்கோஸ், எது உங்களுக்கு கிடைக்குதோ அது எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொடமிளகாயும் இதில் பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஒரு சூப் பார்த்துருக்கோம், வரகு சேவை வெஜிடபிள் சூப். கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டே சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பு பார்த்தோம். இப்போ அடுத்து வெறும் சூப் மட்டும் சாப்பிட்டா எப்படிங்க, எல்லாம் ஸ்டார்டர்லாம் அடுத்து தேடுவீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஒரு ஸ்டார்டர். இந்த மழை பெய்கிற நேரத்தில் கடையில் போய் எதுவும் நம்மளால் வாங்க முடியாது, போகணும்னு நினச்சா கூட. ஸோ வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக இது இல்லாமல் எந்த வீட்லேயுமே இருக்காது. அதை வச்சு ஒரு டிக்கி, அதாவது வடை, பிள்ளைங்களுக்காக டிக்கி நான் பேர் வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வச்சு நான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வேர்க்கடலை ஒரு கப், வடித்த சாதம் ஒரு கப், நறுக்கிய வெங்காயம் ஒன்று, மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, இஞ்சி துருவல் ஒரு தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. வேர்க்கடலை டிக்கி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறது தான். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வடித்த சாதம், மத்தியானம் சமைச்ச சாதம் கண்டிப்பாக மீதம் இருக்கும் நம்மளுக்கு சாயங்கால நேரத்தில், அந்த சாதம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. சாதத்தை முதல்ல தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அடைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து, அதை நம்மளுக்கு வந்து ஒரு பிடிக்கிறதுக்கு வரணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம முதல்ல இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சாதம், இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாதத்தை ரொம்ப பேஸ்ட் ஆக்காதீங்க, ஓரளவு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த வறுத்த வேர்க்கடலை, இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வேர்க்கடலையும் பொடிச்சாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா. பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சுக்கோங்க, ரொம்ப மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பொடிச்சு போடும்போது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அந்த சாதத்தோட இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்தோட கடலையை போட்டாச்சு, அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நீங்கள் இதில் கேரட் துருவலும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு மிளகாத்தூள், இங்கே மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா அரைச்சதும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பச்சை மிளகா நறுக்கி தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க, ஆனால் நறுக்கி சேர்க்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகா வாயில் பட்டுச்சுன்னா அப்படியே வச்சுருவாங்க. கொஞ்சம் உப்பு,
இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியே தேவையில்லைங்க, இந்த சாதத்தோட ஈரமே போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இது அப்படியே எண்ணெயில் நல்லா சூடான எண்ணெயெலாம் பக்கோடா மாதிரியும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வடை மாதிரி தான் தட்டி காட்ட போகிறேன். அதில் வந்து எண்ணெய் நிறைய செலவாகாது உங்களுக்கு. நல்லா முதல்ல இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கையில் உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வடை மாதிரி இப்படி தட்டாக வரும். இந்த இது தான் பதம் உங்களுக்கு. நீங்கள் எப்படியும் போடலாம், இல்லை எடுத்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம நல்லா எண்ணெயில் பொறிக்கணும். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம முதல்ல அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து சூடாக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. நார்மலாக வடை தட்டுற மாதிரி தான். இதில் நீங்கள் கேரட் துருவி சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் துருவி சேர்த்துக்கலாம், கீரை ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், நம்மளோட வடை நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி ஒரு தவால பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே எண்ணெய் செலவாகாது உங்களுக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நல்ல மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த சேர்த்துருக்க வேர்க்கடலையினால், இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெறும் வேர்க்கடலை சாதம் வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, நல்ல புரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு டிக்கி, ஒரு வடைன்னு சொல்லலாம் இதை. இது வந்து நல்லா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் நம்மளுக்கு மத்தியானத்தில் திடீர்னு சில நாள் பார்த்திங்கன்னா காலியே ஆகாது. எப்பவும் போல தான் வச்சுருப்போம். அன்றைக்கி யாராவது ஒருத்தர் சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பிடிக்காமல் இருந்திருந்துருக்கலாம். ஸோ சாதம் அப்படியே மிஞ்சி போகும்போது அதை என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிப்போம் நம்ம. நீங்கள் அதையே வேறு ஃபார்மில் பொங்கலாக மாற்றலாம், இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் பண்ணலாம். ஆனால் திரும்பவும் அப்படி பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்க அதை விரும்ப மாட்டாங்க. இப்படி ஒரு வடை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதில் சாதம் சேர்த்துருக்கு அப்படின்னு. இதை நம்ம எடுத்துடலாம் அப்படியே.
சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம ரெண்டு ஆரோக்கியமான உணவை பார்த்தோம். ஒன்று வரகு சேவை காய்கறி சூப், ரெண்டாவது வேர்க்கடலை டிக்கி. இந்த மழைக்காலத்தில் ரெண்டுமே ஈஸியாக செய்யக்கூடியது, நல்ல உடலுக்கு ஆரோக்கியமானது, எல்லா விதத்துலேயும் வந்து மழைக்கால நோய்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டு உணவுக்கும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.